விஜய் டிவியில சூப்பர் சிங்கர் சீசன் 7 நிகழ்ச்சியில் அறிமுகமாகி குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாகி புகழ் பெற்றிருக்க பாடகி சிவாங்கி வெறும் காமெடி பண்ற பொண்ணு இல்லை. இசை குடும்பத்தோட வாரிசு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத விஷயம்தான். விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் சீசன் 7 நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக அறிமுகமானவங்க தான் பாடகி சிவாங்கி. இவங்க தன்னோட நகைச்சுவையான பேச்சு மூலமாக மாக்காப்பா பிரியங்காவோட கலாய்த்தலுக்கெல்லாம் சளைக்காம கவுண்டர் கொடுத்தாங்க. இதனால் சிவாங்கி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலேயே பாடகியாக மட்டும் இல்லாமல் காமெடியாகவும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சூப்பர் சிங்கரில் தொடர்ந்து சிறப்பாக பாடின சிவாங்கி இறுதி சுற்றுக்கும் போனாங்க. இந்த சூழலில் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற சமையல் நிகழ்ச்சியில் பிரபலங்களும் கோமாளிகளும் செய்கிற ரகளைகளும் நகைச்சுவைகளும் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பிரபலமாயிருக்கு. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி முதல் சீசனில் நடிகை வனிதா டைட்டிலை வின் பண்ணாங்க. ரம்யா பாண்டியன் ரன்னராக அறிவிக்கப்பட்டாங்க. இதில் கலந்துக்கிட்ட சிவானி கலக்கப்போவது யார் பாலாவும் புகழ் ரெண்டு பேரும் எவ்வளவு கலாய்ச்சாலும் பதிலுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க சிவாங்கி. இந்த சீசனில் சிவாங்கிக்கு சிம்ம குரல் சிங்காரி அப்படிங்கிற டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. சூப்பர் சிங்கர் பாடகியான சிவாங்கி குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக சிலர் அவங்கள காமெடி பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையில் சிவாங்கி முழுக்க ஒரு இசை குடும்பத்தில் இருந்து வந்தவங்க. சிவாங்கியோட அம்மா பின்னி கிருஷ்ணகுமார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி படத்தில் ராரா அப்படிங்கிற பாடலை பாடினவங்க. அதே போல் சிவாங்கியோட தந்தை கிருஷ்ணன் ஒரு சங்கீத வித்வான். சிவாங்கி சூப்பர் சிங்கர் குக்கு வித் கோமாளின்னு டிவி நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட தாயார் கூட சேர்ந்து இசை கச்சேரிகளில் பாடிட்டு இருந்தாங்க. அதனால் சிவாங்கியை குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க பொண்ணுன்னு யாரும் நினச்சிட வேண்டாம். அவங்க ஒரு இசை குடும்பத்தோட வாரிசு. சூப்பர் சிங்கர் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான சிவாங்கியை ஒரு தனியார் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க. அங்கே சிறப்பு விருந்தினராக போன சிவாங்கி கிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் வலிமை படத்தோட அப்டேட் கேட்டு கலாய்க்க அவங்களுக்கு சிவாங்கி தன்னோட ஸ்டைல்லையே பதிலளிச்சிருந்தாங்க. அந்த கேள்விக்கு அசராத சிவாங்கி, எனக்கே தெரியாது, வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.